வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இறந்தவர்கள் கனவில் வந்து பேசுவது போல் இருந்தால் என்ன அர்த்தம்ன்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலை வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக குழந்தைக்காக கற்றுட்ருக்கக்கூடிய பெண்கள் இந்த பதிவை தவற விடவே விடாதீங்க, முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேளுங்க. பொதுவாக இறந்தவர்கள் யார் யாருடைய கனவுலாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நெருங்கிய உறவுகள், சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் திடீர்னு அவங்களுடைய கனவில் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும், இல்லை பொதுவாகவே அவங்களுடைய கனவில் வந்தால் இந்த சில அர்த்தங்கள் வந்து இருந்துட்டுருக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலமாக உங்களோட வாழ்க்கையில் தீராத பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களோட வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க மாட்டிகிட்ருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவறி போயிட்டுருக்குன்னா, நிச்சயமாக இந்த மாதிரி உங்களுடைய நெருங்கிய உறவுகளோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுடைய கனவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்களை சொல்கிற மாதிரி என்னென்ன எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய தாய் தந்தை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய அண்ணன் தம்பி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது உங்களுடைய கனவில் வந்து உங்ககிட்ட நீங்கள் எந்த விஷயத்திற்காக இப்போ வந்து பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருக்கீங்களோ அதை சார்ந்த மாதிரியே ஏதோ ஒரு கருத்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவர்களை போய் நீங்கள் வந்து பாருங்கள், இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகிடும், இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு நீ இந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் வந்து கிடைக்கும், இந்த மாதிரியான உங்களுடைய பிரச்சனை சார்ந்தே ஏதாவது ஒரு தகவலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவர்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து உதவ போவதாக வந்து அர்த்தம். அதாவது இது சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நபர்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சந்தித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வதற்கான ஒரு நல்ல சொல்யூஷனை வந்து தரப்போகிறதா வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இறந்தவர்கள் கனவில் வந்து ஏதாச்சும் பேசியிருந்தால் அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே உங்களுக்கு இது சம்பந்தமான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நபர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது திடீர்னு பேசும்போது இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனோ வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விடவே கூடாது. உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த கனவு வந்ததுக்கப்புறம் யார் என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் மாதிரி சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய அந்த இறந்த நபர்கள் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு விஷயத்தை ஒரு வழியை வந்து காட்டியிருக்கதா வந்து அர்த்தமாகும். ஸோ உங்களுக்கு இனிமேட்டு இந்த மாதிரியான ஏதோ ஒரு தடங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கும்பொழுது நைட்டு தூங்கும்பொழுது உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அது பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவற விடவே விடாதீங்க. இது வந்து நெருங்கிய நபர்கள் இல்லாமல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிரச்சனைனா என்னுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களா தான் கனவில் வந்தால் வந்து அர்த்தமாகும், எனக்கு சம்மந்தமே இல்லை யாரோ ஒரு பெண்மணி யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, அவங்களாம் வந்து என்னுடைய கனவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்கிறாங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நல்ல வழியை தான் உங்களுக்கு கிடைக்க போவதாக வந்து இந்த ஒரு கனவு, அதாவது இருந்தவர்கள் கனவுல வந்து பேசுற மாதிரியான வரக்கூடிய கனவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். இதே மாதிரியான கனவு வந்து இப்போ உங்களுக்கு குழந்தை பேரானது தள்ளி போயிட்டுருக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வம்சத்தில் வந்து ஏதோ தோஷம் சாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜோஷியரெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை வந்து கிடைக்காம போயிட்டுருக்குன்றவங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் ஏதோ ஒரு நபராலோ இல்லை நெருங்கிய உறவுகளாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தை பேருக்கான ஒரு வழியை தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் உங்ககிட்ட வந்து யாரோ வந்து சொல்ல போகிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க, இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இல்லை இந்த மாதிரியான பரிகாரம் செய்யுங்க, இல்லை இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியம் வந்து நீங்கள் செய்யுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் யாரோ ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து உதவ போவதாக வந்து அர்த்தம். அந்த மாதிரி இந்த கனவு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சடனாக யாரோ ஒரு விஷயங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகிறப்ப கூட நீங்கள் வந்து குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கும்போது யாரோ தெரிஞ்சவங்க இல்லை வந்து தெரியாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கனவுல வந்து பேசின நபர்கள் ஒரு காட்டிய வழியாக தான், இவர்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு காட்டிய வழியாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான கனவு வந்து உங்களுக்கு இதை செய்ய அடுத்த நிமிஷம் அடுத்த சில நாட்களில் இந்த மாதிரியான தகவல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவத்தையோ இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே செஞ்சு முடியுங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேருக்கான வழியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்கள் இந்த தடங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஒரு காட்டிய விஷயமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரியான கனவு இருந்தவங்க கனவுல வந்து பேசுற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே தடைகள் எல்லாமே நீக்கி நல்லது காட்டுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உதவ போவதாக வந்து அர்த்தத்தை தான் வந்து குறிக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலை வந்து நிச்சயம்